இந்த நாளில் நாம் எல்லாரும் கூடி வந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்முடைய அன்பு சகோதரியும் என்னுடைய மனைவியும் ஊழியக்காரியும் மான கிறிஸ்டினா ராபின்சனுடைய அவருடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடிந்து ஒரு வருடம் இன்றையோடு நிறைவு பெறுகிறது. இந்த நாள் ஒரு அதாவது இந்த நாளுன்னு சொல்கிறத விட என்னை பொறுத்தவரையில் அனுதினமும், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், அனுதினமும் சாகிறேன் அப்படின்னு வர அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் அனுதினமும் அப்படின்பார். அது மாதிரி அனுதினமும் நாங்கள் கவலையில் கஷ்டங்களில், அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நான் பேசுகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு தான் புரியும். அது முதலே நான் சொல்லிடுறேன். ஈவன் 75 இயர்ஸ் ஓல்டாக இருந்தால் கூட, 75 வயது நிறைந்த ஒரு முதியவராக இருந்தால் கூட கணவன் மனைவி வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, இந்த இடத்த யாராலும் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் நிரப்ப முடியும், நான் சொல்கிறேன் நிரப்ப முடியும் அப்படின்னு. யாராலும் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 இல்லை கோடி ஆட்கள் இருப்பாங்க. நிரப்ப முடியுன்றதுக்கு சிலரை கத்தர் வச்சிருக்கிறாரு. அதில் வந்து நானும் ஒருத்தன்று நான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், அதாவது இந்த உபத்திரம் நிறைந்த உலகத்தில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் வேதனை இருக்குது, எல்லாருக்கும் இழப்பு இருக்குது. பெற்றோரை இழந்தவங்க, பிள்ளைகள் இழந்தவங்க, சாக கண்ணுக்கு முன்னால் ஆக்சிடென்ட்டில் புருஷனை இழக்க கொடுத்தவங்க, இப்படி நம்ம அனுதினமும் பார்க்குறோம் கேட்குறோம். ஆனால் அதாவது இந்த இடத்த ஒருத்தரால் நிரப்ப முடியாதுன்றத வந்து தம்பி ஒருவரால் தான் நிரப்ப முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம்தான் உன்னை நிரப்பும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு தேவ ஊழியர் டாக்டர் ஸ்டெல்லா தினகரன் ஆண்டி. வேறு ஒருத்தர் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, கூட இருப்பாங்க. அவங்க பேசுனதை நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் உன்ன மாதிரி உபத்திரத்தில் கடந்து வந்த ஆள். அதனால் நான் பேசுகிறது உனக்கு புரியும், நீ பேசுறது எனக்கு தான் புரியும். எல்லோரும் ஆமாம் கஷ்டம் அவங்க பேசுன மாதிரி அவங்களுக்கு பேசி காட்டுறேன் அப்படின்னாங்க. அதனால் அப்போ ஆன்ட்டி பேசும்போது கூட எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பாருங்க, முன்ன பின்ன இந்த மாதிரி அனுபவம் எனக்கு இல்லை. ஆனால் ஊழியத்தில் 40 வருஷம் பிப்ரவரி 4ஆம் தேதியோடு 40 ஆண்டுகள் சுவிசேஷ பணியில் முழு நேர விசுவாச பாதையில் கிறிஸ்டினா ராபின்சனோட அவள் என் கூட 32 வருஷம் பயணித்தாள்.